வெல்கம் டு ஸ்வனிகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஸ்வனிகாஸ் கிச்சன்ல எப்படி ரோட் சைடு காளான் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் காளான் ஒரு பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு ஆனியனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கொடை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கரம் மசாலா 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், ஆயில் தேவையான அளவு, தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நாம இப்போ ரோட் சைட் காளான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆன் பண்ணி அது மேலே ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச காளான் போட்டுடலாம். இப்போ காளானும் ஆனியனும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்தது கரம் மசாலா 2 டீஸ்பூன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு காளான்ல இருந்தே தண்ணி ஓடுது. அடுத்தது நம்ம வந்து முட்டைக்கோஸ் சேர்த்திடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் சேர்த்தனதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. இப்ப நம்ம வந்து தண்ணி சேர்த்தி காளானையும் முட்டைக்கோசையும் நல்லா வேக விடணும். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர்ல தண்ணி ஊத்தி கலக்கி வச்சிடலாம். இப்ப நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்திடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனே நல்லா கலக்கி விடுங்க. உங்களுக்கு வந்து காளான்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப திக்கா தெரிஞ்சதுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கொடை மிளகாய் சேர்த்திடலாம்.
காளான் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ரோட் சைட் காளான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வந்து இப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைன்னா பிரெட்டுக்கு போட்டும் சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும்.